இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையிலே டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் வீட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு. மொதல் நாள் நைட்டே காலையில் 9:55 விழுப்புரத்தில் ட்ரெயின் நமக்கு. ஸோ வீட்டிலேருந்து 8:25 கிளம்பிட்டோம் நாங்கள். நான், தங்கச்சி, தங்கச்சியோடைய ரெண்டு டாட்டர்ஸ், நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை அதிகம், நீங்கள் போங்க சாட்டர்டே வரே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரிட்டர்ன் டிக்கெட் நாங்கள் புக் பண்ணலை. தம்பிக்கு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, வாடான்னு கூப்பிட்டா வரலன்னு சொல்லிட்டான். அதனால் இங்கே நாலு பேருக்கு மட்டும்தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்தோடனே ஹஸ்பண்ட் எங்களெல்லாம் ஏற்றி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. விழுப்புரத்தில் காலையில் 10 மணிக்கு கிளம்பிச்சு. தஞ்சாவூர் கிட்ட வரும்போது 2:30 ஆயிடுச்சு. கரெக்டாக சித்தி பொண்ணும் ஹஸ்பண்டும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பையனோட. ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் ட்ரெயின் கரெக்டாக 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடுது. உங்கள் எல்லாருக்குமே யூடியூப்பில் விக்கி பிரியா சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கும், நிறைய அவங்கள பற்றி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய தங்கச்சி தான், என்னோட அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. அவ ஃபஸ்ட்டு வந்து பிரியா திருச்சியில் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூருக்கு வந்தாங்க. தஞ்சாவூருக்கு வந்து நாங்கள் வரவே இல்லை, ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ பசங்களுக்கு ஹாலிடே அப்படின்றதுனால சட்டுன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகிறதில்லை வரதில்லை பெரும்பாலும். இப்போ கொஞ்சம் எந்த பயமும் இல்லாததுனால பசங்களை கூட்டிகிட்டு டக்குன்னு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்தோம்னா எவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க, சொல்லவா வேணும். அதுவும் நாங்கள் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம், சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் கிளம்பணும் அங்கேருந்து. அங்கே போய் அவளை பார்த்ததும் அதுக்கு மேலே இனிமேல் ஃபன்னு தாங்க. நீங்களே பாருங்கள் வீடியோ எல்லாத்தையுமே, எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றணும் அப்படின்றத வரிசையாக உங்களுக்கு காட்டுறோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு 15 நிமிஷம் தான், டக்குன்னு ஆட்டோவில் வந்தாச்சு. ட்ரெயினில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்களோட நான் கடைசியாக வந்தேன். அப்போ என் பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். நான் ட்ரெயினில் வரும்போது எங்கள் அம்மாவை நான் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் அம்மாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நேராக போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட தான் உட்காந்தோம். அவ்வளோ ஒரு பசி எங்களுக்கு. காலையில் 7:30 சாப்பிட்டது. என் தங்கச்சி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படியே எங்கள் அம்மா சமைச்ச மாதிரியே வச்சுருந்தா. இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மாவோடய ஞாபகம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே பசங்களோட விளையாட்டு தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வடை, பானிபூரி, மசால் பூரி, இது என்னமோ கார தோசைன்னாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தஞ்சாவூர் ஸ்பெஷல்னாரு. அப்படியே தங்கச்சி சூடாக ஒரு டீ போட்டு கொடுத்தா, நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து எந்த வேலையும் செய்யலை, உட்காந்து சாப்பிட்டேன். என் தங்கச்சி பொண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க தங்கச்சியோட சேர்ந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இந்த வ்ளாக் இதோட முடியுதுங்க. அடுத்த வ்ளாக் இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள்.